இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்கள் பல படைத்து கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங்மேக்கர் நிறுவனம் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு 17 ஆண்டுகளாகுது. இந்த 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 96,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளருடன் 250 எம்ப்ளாயிஸோட 10,000 சதுர அடிகளை பிரம்மாண்டமாக செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் இன்றைக்கி மண்வாசனங்கிற ஒரு பண்ணை நிலத்தை இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இன்றைக்கி ஐயா நீதி அரசர் உயர் திரு புகழேந்தி அவர்களுடைய தலைமையிலையும் இன்றைக்கி இந்த மண்வாசனை சைட்டை இந்த இடத்துல லான்ச் பண்ணுறோம். பண்ணை நிலம் எங்களுடைய இலக்கு 100,000 விவசாயிகளை உருவாக்குறதா ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளில் 3,000 விவசாயிகளை உருவாக்கியிருக்கோம்னு ஒரு பெருமையோடு சொல்கிறோம். இப்போ கூட வந்து இந்த இன்றைக்கி இந்த சைட்டை லான்ச் பண்ணுறது கூட இந்த மண்வாசனைங்கிற பண்ணை நிலத்தை ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி கொடுக்குறோம்னா, ஒரு இடத்த ஒருத்தர் வாங்குறாருன்னா 1/4 ஏக்கர் வாங்குறாருன்னா பாதுகாப்பு முக்கியம், பராமரிப்பு முக்கியம். பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறோன்னா வாங்குகிற சொத்தை சைட்டை சுற்றி 48 பென்சிங் கல் போட்டு அதை சுற்றி ஒரு ஆடு மாடு கூட உள்ளே போகாமல் கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ வாங்குகிற சொத்து பாதுகாப்பாயிரும். இப்போ பராமரிப்புக்கு என்ன பண்ணுறோன்னா உள்ளே ஒரு 40 மரம் வைக்கிறோம். 10 தென்னை மரம், 10 மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா பழம்னு 40 மரம் வச்சு அதுக்கு பைப்பு கனெக்ஷன் கொடுத்து 1 வருஷம் பராமரித்து தரோம். ஸோ பாதுகாத்து தரோம். ஸோ வாங்கலையே வந்து நீங்கள் சைட்டை வாங்கிக்கிங்க, அப்புறமேல் பண்ணித்தரேன்னு நாங்கள் சொல்லலை. இன்றைக்கி கிளைண்ட் வர இன்றைக்கே இன்றைக்கி தான் சைட் லான்ச் பண்ணுறோம். இன்றைக்கே நீங்கள் சைட்டை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஒரு கிளைண்ட் வாங்கலையே கிளைண்ட்டுக்கு என்ன திருப்தியாக வேணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தாவே வாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்த சைட்டை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் இந்த மண்வாசனை பண்ணை நிலம். இன்றைக்கி வீக்கெண்டானால் சென்னையில் இருக்க மக்கள் கிராமத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தால் வாழ்வாதாரம் மேம்படும்னு சொல்லி வாழ்க்கையை எல்லோரும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு சென்னைக்கு பக்கத்தில் வளர்ந்து வர ஏரியாவில் சிஎம்டி லிமிட்டில் வரப்போகுது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஏரியாவில் ஒரு 100 ஏக்கர் இல்லை 50 ஏக்கர் வாங்கி ஒவ்வொரு யூனிட்டு 1/4 ஏக்கராக பிரித்து அதை பாதுகாத்தும் தரோம், பராமரித்து தரோம். வீக்கெண்டுனால் தேட்டருக்கும் ரிசார்ட்டுக்கும் சினிமா தேட்டருக்கும் விரயம் பண்ணியிருக்கு. இந்த காலத்தில் வீக்கெண்டுனால் தன்னுடைய சொந்த பண்ணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மண்ணில் காலை வச்சா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோடு தான் இன்றைக்கி இந்த பண்ணை நிலங்கிற கான்செப்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் என்ன பண்ணுறோம், டைல்ஸு, மொசைக்ஸு, மார்பிளில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம்லாம் வாழ்ந்துருக்கோம். 50 வயசில் எல்லா நோயும் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸு, மொசைக்ஸ், மார்பிளில் வாழ்கிறோம். ஆனால் கிராமத்தில் மண்ணில் காலை வைக்கிறாங்க, 100 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்காங்க. வெறும் 130 ரூபா. இந்த 130 ரூபாய்க்கு சுற்றி 4 போட்டு பென்சிங் கல் போட்டு கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு மரம் வச்சு 40 மரம் வச்சு அதை 1 வருஷம் வளர்த்து கொடுக்குற வரைக்கும் அந்த 130 ரூபா தான். ஸோ வாங்குற ரேட்டில் தான் கொடுத்துருவோம். சென்னையை சொன்ன மாதிரி அது ஒரு மாதிரி வாழ்க்கை, அவர் சொல்கிற மாதிரி நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லோரும் அதுதான் விரும்பி போடுறாங்க. இன்றைக்கி போய் இப்போ சாராய கடையில் போனால் எல்லாம் விரும்பி போகிறான். அது மாதிரி நரக வாழ்க்கைன்னு சொல்கிற மொழிய அதுதான் ஆதாரம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு அவுட்லெட்டு அவங்களுடைய அந்த, அதாவது சிரமங்களை குறைப்பதற்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கும் ஒரு அருமையான சூழ்நிலை இந்த பண்ணைகளும். இந்த பண்ணையில் வாங்கி இதை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இதில் சொன்ன மாதிரி இயற்கை காற்று கிடைக்குது, பொல்யூஷன் கிடையாது, அதில் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் உயிர் வாழ்க்கை முக்கியம். ஆக்சிஜன் கிடைக்கிறதால உயிர் வாழ்க்கை முக்கியம்னா மனுஷன் நல்லவனாக வாழ முடியும். இந்த பண்ணை நிலத்தில் இவர் சொல்கிற மாதிரி விவசாய பொருட்களை உருவாக்குனா நமக்கு உணவுப் பொருளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி 20 கால் ஏக்கருங்கிறது 1/2 ஏக்கர், 1 ஏக்கர் வாங்கினாங்கன்னா அதையும் நான் அருமையாக பயன்படுத்துகிறோம். மரங்கள், பழச்செடிகள், பூக்கள் இதெல்லாம் வச்சு நேரம். பழங்கள் இன்றைய ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டிலும் இருக்குது. இதை இந்த பண்ணையத்தை உருவாக்க முடியும். அதே மாதிரி தென்னை மரம் வைக்கிறார் குறிக்கிறார், மாமரம் வைக்கிறார், எல்லாம் வந்து பழமரங்கள், உபயோகமான மரங்கள். சும்மா வேணாக இருக்குது, ஏசி வீணாக இருக்க மரங்களுக்கு அவர் வைக்கப்பதில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது எதையும் மக்களுடைய, அதாவது நிறைவடை செய்கின்ற செயல்பாடு இருக்குது. செய்து கொடுப்போம் வேறு வார்த்தைகள் அல்ல, செயலில் செய்யக்கூடிய நண்பர். இதுவரையில் அவர் செய்திருக்கின்ற அந்த பல, அதாவது பண்ணை நிறம், பிளே லேஅவுட்டு இதெல்லாம் வந்து அவர் சிறப்பாக செஞ்சதால் தான் இன்றைக்கி வந்து 17 வருஷம் நிலச்சிக்க முடியுது. இந்த 17 வருஷத்தில் எந்தவித அப்பழுக்கம் இல்லாமல் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றார். பெரும்பாலான நிறுவனங்கள் கொஞ்ச நாளில் இருக்கும், ஊழல் பிரச்சனை வந்துடும், சண்டை பிரச்சனை வந்துருக்கும்.
அதுக்கு முக்கியம் என்னென்னா, அவர் இந்த அதை சார்ந்த இந்த நண்பர்களை அரவணைச்சு போகிறது முக்கிய காரணம். அவர் கூட சேர்ந்து பணியாற்றாங்களே அவங்கள வந்து அரவணைச்சு போகணும். எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளிகளை அனுசரித்தா அது வெற்றி அடையும், இல்லைன்னா வெற்றி அடையாது. விவசாயத்திட்ட கூட விவசாய வேலை செய்யணும்னு பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்க முடியும். அது மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த நிறுவனத்தில் செயல்பட எல்லாத்தையும் சிறப்பு, அதாவது அவரோட உரு ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் என்ன செய்ய அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா விரைச்சி கொடுக்கணும், உணர்வு வந்துடும். அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாட்டை நிறைவுப்படுத்துறதுக்கு அவங்க இப்போ இன்டர்ன் ஏதாவது செய்வாங்க, அது மாதிரி இந்த அவரை சார்ந்தவர்கள் செய்கிறது அவருடைய வளர்ச்சிக்கு உதவுது. அதுதான் ஒரு முதலாளியுடைய தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடிப்படை ஆதாரம் யார், செயல்படுறவங்க. அந்த செயல்படுற மட்டும் இல்லை, மக்களுக்கு பயன்படுற மாதிரி செயல்படுறவங்க. எதையோ கொஞ்சம் அழைச்சி கொண்ட மாதிரி காட்டணும் இல்லை. இப்போ இது பார்த்து 7 கிலோமீட்டர் சொல்கிறார், நல்லா அருமையான சூழ்நிலை. வர்ற வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் வந்து இயற்கை சூழ்நிலை, அதாவது வயல்வெளிகள் தோட்டத்துறவுகள் இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. மதுரை ஏரியா எவ்வளோ என்ன அதுக்கு சொல்லுவாங்க, எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். இங்கே தண்ணி கவலை கிடையாது, ஏன்னா பக்கத்தில் முதலாந்த ஏரி இருக்குது, அதனால் தண்ணி கவலை இல்லை. தண்ணி கவலை இல்லைனாலும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்து சொல்லிட்டேன், பிரச்சனை கிடையாது. இவருடைய மேலும் பல வளர்ச்சிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். இங்கே நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த பண்ணை வளத்தை வாங்கி சும்மா வச்சிடக்கூடாது. அவரே அடிப்படை ஆதாரங்களை என்னென்ன செய்யணும்னு சொல்கிறார். மரங்கள் செடிகள்லாம் வைக்கிறாரு, ஊடு போயிருக்கிறதுக்கான சூழ்நிலை சொல்கிறார். அவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் உருவாக வேண்டும். இதை வாங்கியவர்கள் இருந்தாச்சு, நான் வெறும் இடத்த வாங்கி போட்டால் அது வேல்யூ எப்படி சொல்ல முடியாது. அதில் உருவாகிற மரம் செடி கொடுக்கலாம், அது ஒரு காலத்துக்கு பிறகு நல்ல விலை போகும். மரங்கள் எல்லா மரங்களும் அதில் உருவாகிற பயிர் இருக்குதுங்களா, தேங்காய் மாம்பழம் கொய்யா மரம் சொல்கிறார். இதெல்லாம் பழ வகைகள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உபயோகப்படுது, அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடியது. ஆக இதை வந்து இடத்த வாங்கினாங்கன்னா ஒரு 5 வருஷம் அதிகமாக போச்சுன்னா இதில் போட்ட காசு வந்துடும். சென்னையை அடுத்த மிக முக்கிய நகரங்களில் ஒன்றான மதுராந்தகம் அருகிலே மண் வாசனை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான இயற்கை வேளாண் விவசாய பண்ணை நிலத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்ட மரபு விதை விவசாயத்தை, வேளாண் விவசாயத்தை இயற்கையான விவசாயமாக மாற்றுவதற்காக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியையும், அந்த மழுங்கடிக்கப்பட்ட மரபு விதை வேளாண் விவசாயத்தை இயற்கை வேளாண் விவசாயமாக மாற்றக்கூடிய ஒரு மண்வெட்டியாகவும் இந்த கிங்மேக்கர்ஸ் நிறுவனம் என் தேசம் என் மக்கள் என்ற அக்கறை மற்றும் இலக்கோடு மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறது. நீங்கள் என்னதான் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நகரமயமாக்கல்ல, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் படித்துவிட்டு நகரத்திற்கு நகர்ந்தாலும் அந்த நகரத்திலே நரக வாழ்க்கை வாழ்வதோடு அவர்கள் மென்பொருள் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரிலே பணியாற்றினாலும் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இந்த விவசாயத்தை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். இங்கே நன்கு அனுபவம் பெற்ற இந்த கிராமத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளை கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்களை இங்கே பணிக்கு அமர்த்தி அவர்கள் வாயிலாக வாரந்தோறும் வாய்ப்பு உள்ளவர்கள் இங்கே வந்து விவசாயம் பழகலாம், வாங்க விவசாயம் பழகலாம், வாங்க நாமும் விவசாயி ஆகலாம், வாங்க நாமும் இயற்கை வேளாண் விவசாயத்தை மேற்கொண்டு இயற்கையான முறையில் விளையக்கூடிய தானியங்களை வைத்து உண்ணலாம், சிறந்த முறையில் நோயற்ற வாழ்வு வாழலாம், நீண்ட நாள் உயிர் வாழலாம் என்ற அடிப்படையில், மருத்துவ செலவுகளையெல்லாம் குறைக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் இந்த மண் வாசனை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பண்ணை நிலம் திட்டத்தை இந்த கிங்மேக்கர்ஸ் நிறுவனம் இங்கே உருவாக்கி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல் டிம்பர் வுட்டு, லாங் டைமில் வந்து டிம்பர் வுட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க, தேக்கு போன்ற மரங்களெல்லாம் வைக்கிறாங்க. அது பெரிய அளவில் நாளைக்கு வீடுகளை கட்டுவதற்கும் அதே போன்று அதை விற்பனை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து தங்கள் சொந்தமாக வீடு கட்டுவதற்குமான ஒரு அற்புதமான வாய்ப்புகளையும் இந்த திட்டங்களிலே உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்கள் விரும்பினால் இன்னும் ஸ்மார்ட் வில்லேஜ், பொலிவுறு கிராமங்கள் என்ற அடிப்படையிலே, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்ற அடிப்படையிலே ஓராண்டுக்குள்ளாகவே தாங்கள் முதலீடு செய்கின்ற பணத்தை திரும்ப பெறக்கூடிய வகையில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்களுடைய ஆலோசனையும் பெற்று இந்த நிறுவனத்தின் சார்பிலே உருவாக்கப்படுகிற இயற்கை வேளாண் விவசாய பண்ணை நிலங்களிலே ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்கிற திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நிறுவனம் தயாராக இருக்கிறது. விருப்பமுள்ள வாடிக்கையாளர்கள்
தாங்கள் நகரத்திலே சம்பாதிப்பதை விட பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இயற்கை வேளாண் விவசாயத்திலே ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் திட்டத்திலே மிக சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக கிராமங்களிலே இருந்து நகரங்களுக்கு குடியேறுகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறையும். அதேபோன்று நகரத்திலே நரக வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் எல்லாம் கிராமத்திலே சொர்க்கமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் திட்டம். கால் கிரவுண்டில் வீடு கட்டி அங்கே ஒரு அடர்த்தியான வாழ்க்கையே, சுகாதாரமற்ற முறையில் வாழ்க்கையே அங்கே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் அந்த விலையை, கால் கிரவுண்டு விலையை விட மிக குறைவான விலையில் ஒரு கால் ஏக்கர் நிலத்தை வாங்கி நீங்கள் நல்ல காற்றோட்டமாக நல்ல குடிநீரை பருகி மிக சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வணிகத்தை மேற்கொண்டாலும் அதை தர்மத்தோடு மேற்கொள்கிற இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்கிறது. இன்றைய தினம் இந்த நிலங்களை தேர்ந்தெடுத்து இதில் வீடு கட்டி இயற்கை வேளாண் விவசாயங்களை மேற்கொண்டு இதன் மூலம் வருகின்ற அந்த உணவு உற்பத்தி பொருட்களை எல்லாம் நீங்களே சமைத்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்களே உருவாக்கி நீங்களே சமைத்து அதில் வருகிற இன்பத்தை அனுபவிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற வாடிக்கையாளர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை இங்கே உருவாக்கி தந்திருக்கிற கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் தம்பி மிதூன், அதேபோன்று வழக்கறிஞர் தம்பி, ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி பாலாஜி உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.